இது ஐயப்பன் இது ஐயப்பன் மாதம் என்றே சொல்லலாம். ஐயப்பன் என்ற அந்த குருவாயூரனை சென்று 18 படிமேல் சென்று அந்த ஐயப்பனை தரிசனம் செய்து திரும்பி வருகிறார்கள். இது ஐயப்பர்கள் தினம் என்றே சொல்லலாம், குருவாயூரப்பன். அதற்காக பல பிணைக்கதைகள் உண்டு. ஆனாலும் மக்களுடைய நம்பிக்கை குறைந்த பாடில்லை. எனக்கு தெரிந்த ஒருவரை காலையில் சந்தித்தேன். இது அவர் கருப்பு சட்டை அணிந்திருந்தார், குங்குமத்தை நெற்றியில் வைத்திருந்தார், காலில் செருப்பு இல்லை, அதுதான் அடையாளம். எதற்காக நீங்கள் சபரிமலைக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இது நான் 17வது முறை என்றார்கள். யார் இந்த ஐயப்பன் என்று கேட்டேன். இப்படியெல்லாம் என்னை கேட்கக்கூடாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் 16 வருஷமாக போயிட்டு வந்திருக்கேன், இப்படிலாம் கேட்கக்கூடாது, பரவாயில்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம்தான் அவர் சொன்னார், இது ஈசனுடைய ஒரு உருவம்தான், ஐயப்பன் என்பது ஈசனுடைய ஒரு அங்கம்தான், உருவம்தான் என்றார். ஆனால் எதற்காக 18 படிகள் அவர்கள் வைத்துள்ளார்கள் என்பதற்கு சாரங்கபாணி ஐயா அவர்கள் ஆசீர்வாதத்தை நன்கு தெரிந்தவர். அவர் சொல்வார், ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் 18 படிகளை அவன் தாண்டி போக வேண்டும். அதாவது 18 படிப்பு தான், பள்ளி தான். அதனால்தான் பள்ளி கட்டு சபரிமலைக்கு என்ற அந்த சொல்லாடலும் வந்தது. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மேத்தை, சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா. இப்படி பாட்டு இப்படித்தான் வந்தது. அதனுடைய பொருள் தெரியாமல் எல்லோரும் சென்று வருகிறார்கள். அது அவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும், உடன் நடைப்பயிற்சிக்காகவும் இருக்கும். வம்பா நதியில் குளித்துவிட்டு அவர்கள் போக வேண்டும். இரண்டு பாதைகள் இருக்கிறது, சுருக்காக செல்லக்கூடிய சிறிய பாதையும் பெரிய பாதையும் இருக்கிறது. அந்த பெரிய பாதையில் விலங்குகள் இருக்கும், சபரி மலை தானே அது. அதனால்தான் தீபத்தை எடுத்துக்கொண்டு, இந்த தீவட்டி என்று சொல்கிறோமே, அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் குழுவாக செல்வார்கள். இரவிலே தங்குவார்கள், 2 நாள் அல்லது 3 நாள் ஆகும் போய் சேருவதற்கு. அது ஒரு நல்ல பயிற்சி தான். விரதம் எடுப்பார்கள், மாமிசம் சாப்பிட மாட்டார்கள், தரையில் படுத்து உறங்குவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உடல் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கிடைத்துவிடும், பொறுத்து கொள்ளக்கூடிய பொறுமையும் கிடைத்துவிடும். அதற்காகத்தான் அவர்கள் இதையெல்லாம் பழகுகிறார்கள். ஏனென்றால் படி சரியாக இருக்காது, கல்லும் முள்ளுமாக இருக்கும். அது ஜோதி தரிசனம் என்று சொல்வார்கள். அது வருடத்துக்கு ஒரு முறை இவர்கள் போகின்ற இந்த நவம்பர் மாதமோ அல்லது டிசம்பர் மாதமோ அல்லது 1வது தேதியோ அது நடக்கும். எப்படி என்றால், பெரிய தீபம் ஒரு 20-30 அடி உயரத்திற்கு அந்த தீபம் வரும். அது பிறகுதான் தெரிய வந்தது காட்டுவாசிகள் கொளுத்துகின்ற அந்த தீபம் என்று. இதையெல்லாம் தற்பொழுது எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான். இருந்தாலும் நம் மக்கள் அறியாமையில் அறியாமையால் இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு போதாது, பத்தாது.
நான் ஒரு நாத்திகன், கடவுள் மறுப்பாளன் என்றாலும் நான் விமர்சனம் செய்வது ஏனென்றால் அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை மட்டும்தான். அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இல்லை. அவர்கள் அதையும் மீறி அவர்கள் நினைத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஏனென்றால் நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. நம்பிக்கையை நாம் உறுதி செய்ய முடியும், செய்து காட்ட முடியும். மூட நம்பிக்கைக்கு நாம் உறுதி செய்ய முடியாது, விளக்கமும் தர முடியாது, அதை திருப்பி செய்யவும் முடியாது. எக்ஸசைஸ் தான், எக்ஸ்பெரிமெண்ட் தான், இல்லை. அதனால்தான் அதை நான் மறுப்பது. எனவே நண்பர்களே, இது நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள். 18 படி எதற்கு என்று 1ஆம் வகுப்பிலிருந்து 18 வகுப்பு வரை படித்துவிட்டால் அவர்கள் மேற்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதுதான் தத்துவம். இதை நான் தெரிந்து கொண்டது சாரங்கபாணி ஐயா அவர்கள் மூலம்தான். எனவே நண்பர்களே, இதில் உங்களுக்கு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இது எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு சொல்லிவிட்டேன்.